ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிஎன்டிடிஆர் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் வந்து 11th ஸ்டாண்டர்ட் மாணவர்களுக்கான பிஸ்னஸ் மேத்தமெட்டிக்ஸ், அதாவது வணிக கணிகத்தினுடைய மாதிரி வினாத்தாள், கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் மாதிரி வினாத்தாள் தான் நம்ம பார்க்க போகிறோம். லாஸ்ட் இயரே உங்களுக்கு 2018-19 அந்த நியூ சிலபஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அந்த கொஸ்டின் பேட்டர்ன் உங்களுக்கு அனௌன்ஸ் பண்ணும்போதே கவர்மெண்ட் அஃபிஷியலாக வந்து மாடல் கொஸ்டின் பேப்பரும், ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் 3 மாடல் கொஸ்டின் பேப்பர் வந்து அனௌன்ஸ் பண்ணாங்க. இது வந்து பிஸ்னஸ் மேக்ஸுக்காக கவர்மெண்ட்லேருந்து வெளியிட்ட அஃபிஷியல் மாடல் கொஸ்டின் பேப்பர். உங்களுடைய கொஸ்டின் பேட்டர்ன் எப்படி இருக்குங்கிறது உங்களுக்கு எப்படி தெரியும், ஆனால் உங்களுக்கு புதிய சிலபஸ் அறிமுகப்படுத்தும் போதே உங்களுடைய கொஸ்டின் பேட்டர்னில் எந்தெந்த கொஸ்டின்லாம், எந்தெந்த சாப்டர்லேருந்து எந்தெந்த கொஸ்டின்லாம் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், எப்படியெல்லாம் உங்களுக்கு வினாத்தாள் அமையும் அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட்லேருந்து அஃபிஷியலாக வெளியிட்ட மாடல் கொஸ்டின் பேப்பர் அப்படின்றனால இது உங்களுக்கு ரொம்பவும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கக்கூடியது. இதை பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், நீங்கள் அதில் போய் டேரெக்டாக நோட் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இதில் இருக்கிற சம்ஸ் எல்லாமே நீங்கள் இது வரைக்கும் பார்த்துருக்கீங்களா அப்படிங்கிறத ஒரு தடவை கன்ஃபார்ம் பண்ணிக்கங்க. இது வந்து தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கான கொஸ்டின் வந்து அப்டேட் பண்ணியிருக்கேன். இதே வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இங்கிலீஷ் மீடியம் ஸ்டேட் போர்ட் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் PDF லிங்க் வந்து கொடுத்துருக்கேன். நான் பிஸ்னஸ் மேக்ஸை பொறுத்த வரைக்கும் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் அப்படின்னு சொல்லி 2 மார்க் 3 மார்க் 5 மார்க் வந்து ஆல்ரெடி அப்டேட் பண்ணிட்டேன். ஆப்பிள் எக்ஸாமை போய் ஃபுல் போர்ஷனுக்கு அப்டேட் பண்ணிட்டேன். இருந்தாலும் அதையும் ஸ்டார்ட் பண்ணி ரொம்ப அதிகமாக இருக்குது. எக்ஸ்பெக்டட் கொஸ்டின் வந்து அப்டேட் பண்ண முடியுமான்னு கேட்டிருந்தாங்க. எந்தெந்த சாப்டரில் எந்தெந்த எக்ஸாம்பிள் வந்து நீங்கள் படிச்சிருக்கணும் அப்படிங்கிறது வந்து நெக்ஸ்ட் வீடியோவே அப்டேட் பண்ணுறேன். ஏன்னா இது வந்து நான் இன்றைக்கி அப்டேட் பண்ணுற 3வது வீடியோ அப்படின்றனால நெக்ஸ்ட் வீடியோவுக்கு கண்டிப்பாக நோட்டிஃபிகேஷன் வராது. அதனால் ஒரு 1/2 hour கழித்து இந்த வீடியோ பார்க்குறவங்க எல்லாருமே நம்முடைய சேனலுக்கு விசிட் பண்ணிங்க அப்படின்னு பார்த்தோம்னா இதுக்கு அடுத்த வீடியோவாகவே இம்பார்ட்டன்ட் பிஸ்னஸ் மேக்ஸில் இருக்கக்கூடிய சம்ஸ் எல்லாமே வீடியோ அப்டேட் பண்ணியிருப்பேன். அதையும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோவும் மறக்காமல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றிய கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் டைப் பண்ணுங்கள். ஏன்னா நிறைய பேர் நான் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் கேட்டுக்கிட்டே இருக்கேன் சார், 2-3 தடவை கமெண்ட் பண்ணேன், நீங்கள் பார்க்கவே இல்லைன்னு சொல்லியிருந்தீங்க. நான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன், கமெண்ட் எல்லாத்தையுமே படிக்க தான் செய்கிறேன். ஆனாலும் என்னால் முடிந்த அளவுக்கு நான் அப்டேட் பண்ணுறக்கூடிய வீடியோ வந்து உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா தான் அப்டேட் பண்ணுவேன். அப்படி இல்லாத பட்சத்தில் தேவையில்லாமல் ஏதாவது ஒரு கொஸ்டின் எடுத்து அப்டேட் பண்ணுறதுல எனக்கு எந்தவித உடன்பாடும் கிடையாது. அதனால தான் அப்டேட் பண்ணாமல் இருப்பேன். அதனால் உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணாமல் இருந்தது உங்களுக்கு மனசு கஷ்டமாக இருந்துச்சுன்னா சாரி. Thank you, friends.